ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டி அண்ட் ஜாப்ஸ் அண்ட் பிஸ்னஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் சற்று முன் வெளியான ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கு எஸ்பிஐ வெளியிட்டுள்ள எச்சரிக்கை. அதாவது இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தனது 44 கோடி வாடிக்கையாளர்களுக்கு மெயில் வாயிலாக எச்சரிக்கை அறிவிப்பை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. எஸ்பிஐயின் கிரெடிட் கார்டு பிரிவினர் ஸ்கிரீன் ஷேரிங் வசதி மூலம் உங்கள் கணக்கிலிருந்து மோசடி கும்பல் எவ்வாறு பணத்தை சுருட்டுகிறார்கள் என்பதை விவரித்துள்ளனர். அந்த மொபைலில் ஆன்லைன் மோசடிதாரர்கள் ஸ்கிரீன் ஷேரிங் வசதியை புதிய மோசடி டெக்னிக்காக கையில் எடுத்துள்ளனர். உங்களின் தனிப்பட்ட மற்றும் வங்கி கணக்கு தொடர்பான தகவல்களை திருடுகின்றனர். உங்கள் மூன்றாம் தரப்பு செயலியை பதிவிறக்கம் செய்ய வைத்து உங்கள் ஸ்மார்ட்போனின் முழு கண்ட்ரோலையும் பெற்றுவிடுவார்கள். சம்பந்தப்பட்ட வங்கி அதிகாரி போலவே உங்களை தொடர்பு கொண்டு வீட்டிலிருந்தபடியே பிரச்சனையை தீர்க்க ஸ்கிரீன் ஷேரிங் செயலியை பதிவிறக்கம் செய்ய அறிவுறுத்துவார்கள். நீங்கள் செயலியை ஓப்பன் செய்ததும் உங்கள் சாதனத்தின் முழு கண்ட்ரோலையும் பெற்று தனிப்பட்ட தகவல்களை எளிதாக எடுத்துக்கொள்வார்கள் என குறிப்பிட்டுள்ளனர். வங்கி சார்பில் செயலியை பதிவிறக்கம் செய்யுமாறு எவ்வித அறிவுறுத்தல்களும் வராது என்றும், அத்தகைய முறையில் யாராவது உங்களை தொலைபேசியில் அழைத்து மெசேஜ் மெயில் வாயிலாக தொடர்பு கொண்டால் ரெஸ்பான்ஸ் செய்யாதீர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கிரெடிட் கார்டின் காலாவதி தேதி, சிவிவி, ஓடிபி, பின் நம்பர் போன்றவற்றை யாருடனும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் எனவும் எஸ்பிஐ அறிவுறுத்தியுள்ளது. ஸோ இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நம்மளுடைய சேனலுடன் இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.